ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட மாரிமுத்தானை பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அவர் இப்போ 57 வயசில் மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கல்லூரியில் அவர் கூட படித்த சக மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்காக வந்து ஒரு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்களாம் கல்லூரி சைட்லேருந்தே. அது என்ன ஏது அப்படின்றதான் இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாரிமுத்தாண்ணன் கல்லூரியில் படிக்கும்போது அவங்க கூட சக மாணவர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அவங்களாம் இப்போ சம்திங் அவங்க கூட நடித்த எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மாரிமுத்தாண்ணன் அப்படின்னும் போது அவர் எங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பராக இருந்துகிட்டு இருக்காரு. அவர் எங்களுக்காக வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நாங்கள் கேட்டதுமே வந்து இல்லைன்னு சொன்னதில்லை. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்குவ குணம் உள்ளவர். நாங்கள்லாம் வந்து ரொம்பவே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவர் ரொம்பவே கேர்ஃபுல்லாக, ரொம்ப பக்குவமாக, ரொம்ப குணமான ஒரு மனிதராக இருந்துகிட்டு இருந்தார். ஸோ எங்களுக்கு அப்போவே தெரியும் அவர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு கூட எங்களாவே ஜாலியாக விளையாடுவார், படிப்பார், எல்லாமே பண்ணிகிட்ருப்பார் அப்படின்ற மாதிரி சக மாணவர்கள் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியோட ஆசிரியர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மாரிமுத்து எங்ககிட்ட வரும்போது ஒரு ட்ரௌசர் ஃபேண்ட்டோட தான் வந்திருந்தார். வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப வந்து ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்தால் மற்ற மாணவர்கள்லாம் ஃபேண்ட்லாம் போட்டிருக்கிறத பார்த்து, இல்லை எனக்கும் ஃபேண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரே வாரத்தில் போய் ஃபேண்ட்டு தெரிச்சு போட்டு வந்து இங்கே வந்து இருந்துகிட்டு இருந்தார். அவரோட அடம் வந்து ரொம்பவே அதிகம், பிடிவாத குணம் அதிகம். பட் ஆனால் பையன் ரொம்பவே வந்து தங்கமானவன். ஒரு வகுப்பில் ஒரு 4-5 பசங்க வந்து டாப் 10 வருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் முதல் மாணவனாக மாரிமுத்து தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்க ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்காக வந்து கல்லூரியில் அவரோட புகைப்படம் ஒன்று வச்சு அவருக்காக வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பூஜையெல்லாம் பண்ணி அப்படின் தான் சொல்லணும். அவரோட ஆத்மா சாந்தியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவரோட எழுதின ஒரு புத்தகமே எங்ககிட்ட இருக்குது. அதாவது அவர் ஸ்கூல் படிக்கும்போது நோட்ஸ்லாம் எழுதியிருப்பார்ல, அந்த நோட்ஸே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதோடய கையெழுத்து பாருங்கள், அவ்வளோ அளவுக்கு வந்து முத்து முத்தாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரோட கையெழுத்துக்காகவே வந்து அவர் வந்து நாங்கள் ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பராக இருந்துக்கிட்டு இருந்தார். மாரிமுத்துவா யார், அந்த கை அழகாக எழுதுவார் அவர் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரே ரீசெண்டாக ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் மாரிமுத்தானவே, இந்த மாதிரி வந்து என் கையெழுத்துக்காகவே வந்து என்கிட்ட வைரமுத்துக்கிட்ட வேலை கிடச்சிது, என் கையெழுத்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட கையெழுத்து எழுதின அந்த நோட்ஸையும் வந்து காலேஜில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே நம்மளோட மாரிமுத்தானோட வாழ்க்கை வரலாறை வந்து எல்லாமே சொல்லுது அப்படின் தான் சொல்லணும். எங்கே போய் கேட்டாலும் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. பட் மாரிமுத்தானா நம்ம கூட இப்போ இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பிட்டா கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.